Hi everyone, welcome to Castle of Fashion and Cooking. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்து லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஐ திங்க் எல்லா போரிங் கண்டென்ட்டும் ஃபினிஷ். இதுக்கு மேலே நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக் ஆம்லெட். இதெல்லாம் தான் இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஒன் பை ஒன் ஆட் பண்ணும்போது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்சிங் பவுலில் 2 eggs ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.5 teaspoon மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது விஸ்க் யூஸ் பண்ணி அந்த எக்ஸை நல்லா ஃபைனாக பீட் பண்ணுங்கள். அது எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். 2 to 3 minutes பிரேக் எடுக்காமல் நல்லா ஃபைனாக பீட் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃப்ரைங் தவாவில் ஆயில் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த மீன் வாயில் பீட் பண்ண எக்ஸில் கொஞ்சமாக ஆனியன்ஸ், கறி லீவ்ஸ், அப்புறம் க்ரீன் சில்லி எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 tablespoons பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அகைன் இதை நல்லா பீட் பண்ணுங்கள். 3 to 4 minutes நல்லா பீட் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி ஃபோமியாக வந்ததுக்கப்புறம் ஃப்ரைங் தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். லைக் இந்த மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு ஆனியன்ஸ் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 2 to 3 minutes நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. ப்ளேட் பண்ணலாம். இப்போ நம்ம ஹெல்த்தியான எக் ஆம்லேட்டை சர்வ் பண்ணிட்டோம். இதை சைட் டிஷ் இல்லை மெயின் டிஷ் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் பேஷன்ஸ். See you soon for sure in the next video. Bye bye. Take care.